குட் மார்னிங் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஒரு காலைச்சுடை தைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுகள், ஆல்ரெடி நம்ம சாதா சுடி வச்சுருங்களே, அந்த சாதா சுடி சின்ன ஒரு கன் வெயிட்டிங் தான். எப்போ போல பேக் வந்து 6-7 வைப்போம், அதெல்லாம் எதுவுமே வைக்காதீங்க, வெறும் 6 இன்ச் மட்டும் வைங்க. சோல்டு எவ்வளோவோ தான் அதுக்குள்ள 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிங்க, அதான் மீதெல்லாம் சேம் அளவு தான், ரெண்டு மட்டும் தான் மாற்றோம். பேக் எவ்வளோவோ அது எதுவுமே தேவையில்லை, ஒன்லி 6 இன்ச் வச்சுக்கோங்க. சோல்டு எவ்வளோவோதோ ப்ளஸ் 1 இன்ச் கூட்டிங்க, இது மட்டும் தான் காலை சுடியாக வரப்போகுது, மீதம் எப்போ போல் போட்டுருங்க. இப்போ மொத்தம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 37. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஷார்ட்டில் கலர் வைக்க போகிறோம். மொத்தம் 37 எடுத்தாச்சு. அப்புறம் சோல்டு வந்து மார்பு வந்து 6, மார்பு இடுப்பு வந்து அதுவும் 6, இடுப்பு வந்து சீட்டு வந்து 7.5. ஃபஸ்ட் இதெல்லாம் நான் லைன் போடுறேன். அதுக்கப்புறம் சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அதுவும் லைன் போட்டுங்க. நெக்கு வந்து 2.5, பேக் கழுத்து வந்து ஒன்லி 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு லைட்டாக ஒரு பெண்டு போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து 6, நைனு எப்போ கூட நீங்கள் 9 அடிப்பீங்க. இப்போ வந்து 8.5, சீட்டு வந்து 10.5. இப்போ அதெல்லாம் இணைச்சிக்குங்க. அப்புறம் தையலுக்கோசம் 2 இன்ச்சு விடுமில்ல, அந்த 2 இன்ச்சு விட்டுக்குங்க. அதையும் லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு விடுமில்ல, அந்த 1 இன்ச்சு விட்டுங்க. இது டோட்டல் எவ்வளோனா 13 இருக்குன்னா, 13 எப்பவுமே நம்ம அபிவிருத்திக்கு வரைவோம். அது இப்போ இதெல்லாம் பண்ண 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த ஷார்ட் சுடிதார் அங்கே வந்து பிரெத் அதிகமாக தேவைப்படாது. 13.5 1 இன்ச் கம்மி பண்ணிச்சுக்கிறேன், 12 வைக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லண்டிங்காக போடுங்க. அதுக்கப்புறமே இங்கே ஒரு ஆங்கிள் போடுங்க. ஆங்கிள் போட்டு இங்கே வந்து 1 இன்ச்சு எப்பவும் போல் 1 இன்ச்சு இது மார்க் பண்ணி இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க ஃப்ரண்ட்டுக்கு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க. எடுத்துகிட்டு இதுக்கு வளைவு போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் எடுத்துக்கங்க, ஷோல்டர் ஸ்லோப், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிங்கன்னா, இப்போ கட் கவுன்ச்சை நான் நோட் பண்ணேன். இந்த இடுப்பு ஷேப்புக்கு ஒரு அக்கறை கொடுத்துக்குங்க. அப்புறம் காலர் வந்து இந்த 1/2 இன்ச் ஷேப் அதில் இந்த ஷேப் எடுத்து இந்த ஸ்லோப் எடுத்துடுங்க. அப்புறம் உலகிற பீஸை மெயினாக ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு ஆர்ம் கோல் ஃப்ரண்ட் ஆர்ம் கோல் அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு கை பாருங்கள். கைக்கு வந்து 4 ஃபோல்டிங், 1, 2, 3, 4 ஃபோல்டிங். இதில் ஹைட்டு வந்து 14, நாங்கள் 3/4 வைக்கிறோம், 3/4 14, கீழே 1 இன்ச்சு மடிப்பு விட்டுருக்கேன். அப்புறம் கை சுற்றில் வந்து 13, 13 1/2 இதாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படின்னா, ஆர்ம் வந்து செக் பண்ணேன். எப்போ போல் நீங்கள் கை இப்படி ஷார்ட் பண்ணிங்க, ஷார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது இழுக்காமல் பாருங்கள். இது எங்கே வந்தால் அது நீங்கள் மார்க் பண்ணிங்க, மார்க் பண்ணி டைரெக்டாக ஒரு கோடு போட்டுடலாம்.
shoulder joint ரெண்டு பீஸ் சமமா பிரிச்சு வச்சி லைட் அண்ட் செகண்ட் ஷேப் மட்டும் அதுக்கு ஒரு அடையாளமாக இது மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணாச்சு பேக் கட் பண்ணாச்சு கை கட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கழுத்து பீஸ் எடுத்துங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கழுத்து ரெடி பண்ணுங்கள் தைக்க சொல்லி தரேன் இதில் நல்லப்போ நல்லப்போ ஒன்றா வச்சு கரெக்டாக வச்சுட்டு பின் போட்டுட்டு கால் இன்ச்சுக்கு இது ஓரமாக தையல் போட்டு கட் பண்ணிவிட்டு கட்டிங் குத்து திருப்பி படிமன் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக சோல் ஜாயின் பண்ணிக்கலாம் சோல் ஜாயின் பண்ணிட்டு கை ஏற்றி எப்போ போல் நீங்கள் கை ஏற்றி கை மடிச்சு சைடில் சைட் முடிச்சுங்க கடைசியாக காலை சொல்லி தரேன் பாருங்கள் காலா சுடிதார் வந்து பாருங்கள் எப்போ போல் சிம்பிள் தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து லைனிங் வந்து நல்ல பக்கம் வச்சு கால் இன்ச்சு தையல் போடுவோம் கட் பண்ணுவோம் திருப்பி படிமன் தையல் போட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவோம் போட்டு சுற்றி தையல் போட்டுமா அதே மாதிரி தான் பேக்குக்கும் பேக்கை வந்து டேரெக்டாக உள் பக்கம் வச்சு தையல் போட்டுங்க திருப்பக்கூடாது இதுதான் பிசுராக வரும் நீங்கள் எப்போ போல் சோல் ஏற்றி கை ஏற்றி சேலஞ்ச் ஜாயின் பண்ணி இப்போ டாப் ரெடி பண்ணியாச்சு இதில் எப்படி கால் மட்டும் சொல்ல பாருங்கள் ஆஸ் சொல் நீங்கள் டாப் எப்போ திரும்ப தைக்கிறாமல் தைச்சிக்கோங்க காலை மட்டும் ஞாபகம் வச்சுங்க காலை மட்டும் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் சோல்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க அதேமாதிரி இந்த சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்களா மார்க் பண்ணிட்டு இதை அளந்துக்கணும் இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிங்களா அந்த 2.5 மணி அளந்துக்குங்க நார்மலாக அளங்க இழுக்கக்கூடாது பன்னெண்டே முக்கா இந்த 12.5க்கு ஒரு கேனஸ் கட் பண்ணோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கழுத்து சுற்று அளந்தோம் 12.5 வந்தது இந்த 12.5 எடுத்திருக்கேன் 12.5க்கு வந்து 1 இன்ச்சு பிரெத்து இப்போ இதை வந்து துணி கட் பண்ணிக்கணும் துணி எப்படி கட் பண்ணுனா இந்த கேனவஸை விட 4 பக்கம் ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க கட் பண்ணி இதை கட் பண்ணிடுங்க 2 பீஸ் கட் பண்ணிங்க இந்த மாதிரி இதில் 1 பீஸ் எடுத்துக்கங்க இது வந்து உள்டா பக்கம் எதுன்னு பாருங்கள் உள் பக்கம் எதுவோ இதில் வந்து பேஸ்ட் இருக்கும் அந்த பேஸ்ட்டு பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சு இதில் வந்து அப்படியே விட்டால் ஸ்கொயராக வரும் நான் அப்போ ரவுண்ட் ஷேப் கொண்டாந்துடுறேன் இது பாருங்கள் பாதியாக மடிச்சிங்கன்னா இப்படி வருது இல்லை இதுலேருந்து ஷேப் எடுத்தேன் வச்சுட்டு ஆக்சுவலாக இதை அயனிங் பண்ணிக்கணும் அயனிங் பண்ணிட்டு பிறகு இந்த பாருங்க கீழே ஊத்தல கீழே மட்டும் இதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க தையல் போட்டு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க தையல் போட்ட பிறகு இந்த பீஸ் எடுத்துங்க இது நல்ல பக்கம் இது ஆக்சுவலாக இது மடித்து தையல் போட்டிருப்பீங்க இது தூக்கி கரெக்டாக மேலே வைங்க மேலே வச்சுட்டு கீழே அரைஞ்சி வந்துடும் இங்கேருந்து கிணஸ் ஓரமாக தையல் போடுங்க தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு டேனிங் பண்ணால் கலர் வந்துடும் தைக்க சொல்லித்தரேன் பாருங்கள் கீழே மட்டும் 1/2 இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே சுற்றி மேலே ஓரமாக தையல் போட்டுருங்க இன்னும் தையல் போட்டுட்டிங்களா அதுக்கப்புறம் இதை தூக்கி கரெக்டாக மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே வந்து 1/2 இன்ச் வராமல் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த கேனஸ் ஓரமாக ஸ்ட்ராங் தையல் போடுங்க ஸ்ட்ராங் தையல் போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக அந்த கேனஸ் ஓரமாக தையல் போட்டணும்
தையல் போட்டு சைடில் வந்து இவ்வளோ துணி இருக்கக்கூடாது, ஒரு கால் இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும், மீதி கட் பண்ணி எடுத்துருங்க. துணி அதிகமாக இருந்தாலும் ஷேப் வராது, அதனால் கால் இன்ச்சு மட்டும் போதும். கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணி திருப்புங்க, திருப்பி படிமதில் போடுங்க. இப்போ இதுக்கு மேலே பரிமாதிரி போடாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தான் போதும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கால் இன்ச்சு போதும். மீதி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருங்க. ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டு இன்ச்சு விட்டிங்களே அங்கேருந்து வைங்க, கரெக்டாக அங்கே வச்சு இந்த ரெண்டு பீஸ் வச்சு கரெக்டாக கால் இன்ச்சு சைடில் போடுங்க. வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் தையல் போடுங்க, அப்போ தான் அந்த திருப்பு சொல் வந்து பிரிஞ்சு போகாது. போட்டுட்டு இப்போ ஸ்லோவாக பண்ணுங்கள், இழுக்காமல் ஸ்லோவாக பண்ணுங்கள். இழுத்திங்கன்னா எக்ஸஸ் ஆகிடும், அப்போ காலர் ஃபிட்டிங் வராது. நார்மலாக என்ன ஷேப்பாக அந்த ஷேப் இருக்க பொறுமையாக பண்ணுங்கள். கரெக்டாக வந்துச்சிங்களா? கரெக்டாக வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இழுத்துட்டீங்க, எந்த பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதுக்கு அதை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கோங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி முடிக்கு சொல்ல வந்து ஸ்ட்ராங் தையல் போடுங்க. ஸ்ட்ராங் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பு சொல்ல வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸ்ட்ராங் தையல் போட்டிங்கன்னா அதுதான் மெயின். ஸ்ட்ராங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. பவர் மிஷின் வந்து பேக் டக்கர் கழிச்சிக்கலாம், சின்ன மிஷின்லாம் இருக்காது, அதை பார்த்து புரியாமல் போடுங்க. இப்போ கலர் ஏற்றாச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போது இந்த பிசுரை வந்து இப்போ உள்ளார போயிடும், உள்ளார போச்சுன்னா இதை அழகாக தூக்கி வச்சு இது மாதிரி படிமையன் போட்டுருங்க. இந்த பாருங்க, பிசுறு உள்ளே போயிடுமா, கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு இந்த தையல் போட்டுருவாங்க. கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே போயிடும், இந்த கரெக்டாக நேராக வச்சு போடுங்க. இழுக்காம பண்ணுங்கள், இழுத்திங்கன்னா எக்ஸஸ் ஆகிடும். இழுக்காம நார்மலாக அது எப்படி வந்து அப்படியே பண்ணிங்க.
இதுதான் அந்த கலரு. இதேமாரி நீங்களும் தச்சு பாருங்கள், டவுட்னே கேளுங்க, சொல்லித்தரேன். நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி.